அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் காவ்யா சபாபதி, கோவை மாவட்டத்திலிருந்து. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் கூறிய வரிகள் நூற்றுக்கு நூறு உண்மையானதே. ஆம், இன்று நாம் பேச இருப்பது தமிழ் மொழி, நம் தாய்மொழியை பற்றித்தான். தமிழ் கடவுள்களுக்காகவும் தமிழ் மன்னர்களுக்காகவும் கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை நாம் கண்டும் உள்ளோம், கேட்டும் உள்ளோம். உலகிலேயே ஒரு மொழிக்காக கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் அது நம் தாய்மொழிக்காக மட்டும்தான். காரைக்குடி மாவட்டத்தில் தமிழ்தாய் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது. தமிழ் சங்கங்கள் மூன்று என்பர், முதல், இடை, கடை. முதல் சங்கத்தின் நூல்கள் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இரண்டாம் சங்கத்தின் நூல்களான தொல்காப்பியம் தொல்காப்பியரால் ஏற்றப்பட்டது. தொல்காப்பிய நூலின் அளவை கொண்டே தமிழையும் அளவிடுகிறார்கள். முதல் சங்கத்தின் நூல்கள் கிடைத்திருந்தால் தமிழ் இன்னும் பழமையானது என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கும். தமிழ் எழுத்துக்கள் தமிழி எழுத்துக்களிலிருந்து மாறுபட்டு வந்தவையே ஆகும். கிமு ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை தமிழி எழுத்துக்கள் செயல்பாட்டில் இருந்திருக்கின்றன. கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலிருந்து கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை வட்டெழுத்துக்கள் செயல்பாட்டில் இருந்திருக்கின்றன. இதற்காக சான்றும் உதாரணமும் தஞ்சை பெரிய கோயிலின் கல்வெட்டுக்களே ஆகும். கிபி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து இப்பொழுது வரைக்கும் நாம் தமிழ் எழுத்துக்களை உபயோகப்படுத்தியிருக்கிறோம். இது வட்டெழுத்துக்களிலிருந்து மாறுபட்டு வந்த எழுத்துக்களாகும். ஆங்கிலேயர்கள் பருவ காலங்களை நான்காக வகுத்துள்ளனர். ஆனால் உண்மையில் பருவ காலங்கள் ஆறு எனப்படும். கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இலைவேனிற்காலம், முதுவேனிற்காலம். ஆறு காலங்களுக்கும் காலத்திற்கு ஒரு காலத்துக்கு இரு மாதங்களையும் வகுத்துள்ளார்கள். பெண்களுக்குரிய நற்பண்புகளாக அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இருக்கின்றன. ஆண்களுக்கும் நற்பண்புகள் உண்டு. அது நம்மில் பலருக்கும் அறியப்படாத ஒன்றாகும். ஆண்களுக்குரிய நற்பண்புகள் அறிவு, நிறை, ஓர்ப்பு, கடைப்பிடி இதுவே ஆகும். தமிழ் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது, எவ்வளவு தூரம் பயணித்துள்ளது என்று இப்பொழுது நாம் காணலாம். கடல் கடந்து கடாரம் கொண்டான் ராஜேந்திர சோழன். தமிழ்நாட்டில் இருந்து கடல் கடந்து வணிகம் செய்து போரும் செய்து கடாரத்தை வெற்றி கொண்டுள்ளான் ராஜேந்திர சோழன். இரண்டாம் சூரியவர்மன் கம்போடியா நாட்டிற்கும் சென்று அங்கோர்வாட் என்னும் மிகப்பெரிய இந்து ஆலயத்தை நிறுவியுள்ளார். இது மட்டுமல்லாமல் சர்ன் நிறுவனம், சுவிட்சர்லாந்தில் உள்ள சர்ன் நிறுவனத்தில் நட்ராஜர் சிலையை முன்னிலையில் வைத்திருக்கிறார்கள். இது நமக்கு மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகும். எனது காணொளியை பொறுமையுடன் பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.